வாழும் சிவாயனம் ஒரு வே துணை காணொளியை காணும் அன்பு உள்ளங்களுக்கு இனிதான வணக்கங்கள். இங்கு நாம் காணவிருப்பது சீடன் நமசிவாயம் குரு நமசிவாயமான கதை. அடிமுடி அறியாவண்ணம் பெரும் ஜோதி ரூபம் காட்டி நின்ற இறையின் திருத்தலமான திருவண்ணாமலையிலே அரங்கேறிய கதை இது. குகை நமசிவாயம் எனும் பெயர் கொண்ட மாபெரும் சித்தபெருமான் திருவண்ணாமலையின் மீது குகை ஒன்றில் எழுந்தருளியிருந்தார். அவருக்கு நமசிவாயம் எனும் சீடர் ஒருவர் இருந்தார். குருபக்தியால் ஆன்மீகத்தில் உச்சத்தை தொடலாம் என்பதற்கு இந்த சீடரே சிறந்த எடுத்துக்காட்டு. ஆம், அனைத்துமாய் எங்கும் வியாபித்திருக்கும் ஈசனே இவரை தேடி வந்துள்ள நிகழ்வும் உண்டு. ஒரு முறை குகை நமசிவாயர் சீடரை விசிறிமட்டை வாங்கி வரும்படி பணித்தார். சீடரும் குருவின் பணியேற்று விசிறி வாங்கும் வேலையில்தான் உணர்ந்தார் தம்மிடம் அதனை வாங்க பணமில்லை என்று. அவ்வேளையில் ஆனந்த தோற்றத்தோடு எழுந்தருளிய ஒருவர், என்னப்பா பணமில்லையா, விசிறி வாங்க நான் பணம் தரட்டுமா என்றார். சீடரோ விசிறி என் குருவுக்கு என்று சிறிது தயக்கத்துடன் கூறினார். எல்லாம் தெரியுமாப்பா, நான் பணம் தருகிறேன், நீ விசிறி வாங்கிச் செல் என்றார் அவர். சரி என்று ஒப்புக்கொண்டு விசிறி வாங்கிச் சென்ற சீடரை பின்தொடர்ந்தார் அந்த நபர். ஏன் என்னை பின்தொடர்கிறீர்கள் என்று சீடர் வினவ, ஒரு நன்றி கூட சொல்லாமல் செல்கிறாயே என்றார் அவர். என் குருவை தவிர வேறு எவருக்கும் நான் நன்றி கூறுவதில்லை என்ற சீடரை பார்த்து, அப்படியா, நான் யார் தெரியுமா, உன் குருவேன் இத்தனித்தம் தியானித்திருக்கும் அருணாச்சலேஸ்வரன்தான் நான் என்றார் அவர். ஆதி அந்தமற்ற அந்த இறையே தன்முன் தோன்றினும் அந்த சீடரோ சிறிதும் தன் குரு பக்தியில் இருந்து பிழகாமல், சரி இருக்கட்டும், என் குரு காத்திருப்பார், நான் உடனே செல்ல வேண்டும் என்று கூறி சென்று விட்டார். அப்பப்பா என்னே ஒரு குருபக்தி, ஈசனாயினும் தன் குருவே அனைத்தும் அவருக்கு. அக்குரு கிடைக்கப் பெறாவிட்டால் அருணாச்சலேஸ்வரன் காட்சி கொடுத்திருப்பானா என்ன என்ற எண்ணமே அச்சீடருக்கு. இவை அனைத்தையும் இருந்த இடத்திலேயே பார்த்து சீடரின் குருபக்தியில் பெரிதும் திளைப்புற்றார் குகை நமசிவாயர். சீடரின் பூரணம்பெற்ற குருபக்தியால் அவர் குரு மற்றும் இறையின் அருளாசியோடு பல மகிமைகளையும் கைவரப்பெற்றார். சீடரின் மகிமையை குகை நமசிவாயர் அறியும் வண்ணம் மேலும் சில சம்பவங்களும் ஈடேறின. மற்றொரு சமயம் குகை நமசிவாயர் ஆலமர ஊஞ்சலில் இருந்த வேளையில் எங்கோ எண்ணம் கொண்டிருந்தவாறு நின்றிருந்த சீடர் சட்டென்று சிரித்தார். ஏன் சிரித்தாய் என்று குருவினவ, சீடரோ திருவாரூரிலே நாட்டிய நிகழ்ச்சி ஒன்றில் நாட்டியமாடிய பெண்ணுறுத்தி கால் இடறி விழுந்ததை பார்த்து கூடி நின்றவர்கள் சிரித்தார்கள், நானும் சிரித்து விட்டேன் என்றார். திருவண்ணாமலையிலிருந்து திருவாரூரிலே நடப்பதை பார்க்கும் திறன் கொண்ட இந்த சீடனை கண்டு குகை நமசிவாயர் பெரிதும் திகைத்து போனார். வேறொரு சமயம் தம் குருவிற்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த வேளையில் திடீர் என்று தம் தொண்டை கையால் பரபரவென தேய்க்கலானார் சீடர். ஏன் துணியை தேய்க்கிறாய், தில்லையில் சுவாமிக்கு அருகில் இருந்த திரைச்சீலை விளக்கின் தீப்பட்டு எரிந்தது, அங்கிருந்தவர்கள் அதனை அணைக்க முற்பட நானும் என்னை மறந்து அணைக்க முற்பட்டேன் என்றார் சீடர். நீ நல்ல நிலையில் இருக்கிறாயப்பா என்று கூறிய குரு சீடனை கண்டு பெருமிதம் கொண்டார். இவர் குருபக்தியில் உச்சம் பெற்றிருந்ததை தெரிவிக்கும் வண்ணம் மற்றொரு நிகழ்வும் ஈடேறியது. ஆம், அன்றொரு நாள் குரு தாம் உண்டதை வாந்தியாக வெளியில் எடுக்க அதனை தம் திருவோட்டில் ஏந்திய சீடரிடம், இதனை மனிதர்கள் கால்படாத இடத்தில் கொட்டு என்று பணித்தார். கூறியவாறு அதை கொட்டினாயா என்று குரு வினவ, ஆமையனே, தாங்கள் கூறியபடியே கொட்டிவிட்டேன், அதனை மனிதர்கள் கால்படாத இடமான என் வயிற்றில் கொட்டிவிட்டேன் என்றார் சீடர். ஆம், அதனை குருவின் பிரசாதமாக எண்ணி குடித்து விட்டார் சீடர். மேலும் அவரின் வயிற்றுப்பகுதியோ எந்த மனிதரின் கால்படாத இடமாகும். இத்தகு குருபக்தியால் சீடரின் நிலை உச்சம் பெற்றிருந்ததை உணர்ந்தார் குரு. மேலும் ஒரு சமயம் குரு தம் வெண்பா பாடல் ஒன்றின் ஒரு பாதியை பாடி முடிக்க மறுபாதியை சீடரும் மிக அற்புதமாக பாடி முடித்தார். சீடனின் இத்தகு திறனையும் பக்தியையும் மகிமைகளையும் அறியப்பெறப்பெற்ற குகை நமசிவாயரோ, இனியும் இவன் சீடனில்லை, இவன் குருவின் நிலையையும் கடந்தவனாக திகழ்கிறான், இவனின் மகிமைகள் உலகுக்கு பயன்பட இவன் இனி குருவாய் திகழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டு, அப்பா
இனி நீ சீடன் நமசிவாயம் அல்ல, குரு நமசிவாயம் என்று அழைக்கப்படுவாய் என்று கூறி தில்லையில் தம் திருப்பணியை புரியும்படி அனுப்பி வைத்தார். குரு பக்தியே பக்தியில் மாபெரும் மேன்மை பொருந்தியதை இக்கதை நமக்கு உணர்த்துகிறது. குருவே துணை. ஓம் சிவாய நமஸ்.